ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எல்லாத்துலேயுமே டெவலப்பர்ஸ்க்காக டூல் கொடுத்துருக்காங்க. என்ன சார் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் டெவலப்பருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இனிமேல் வரப்போகிற எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே கண்டிப்பாக வெப் ஓரியன்டான டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போயிலிருந்தே ப்ரௌசரில் டெவலப்பர் டூல்ஸை அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்டைல் வருது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் அடிக்கலாம், இல்லை இதை வந்து செலக்ட் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் அடிக்கலாம், இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா கரண்ட்லி எங்கே இருக்கமோ அதனுடைய டீட்டெயில் இங்கே வரும். இப்போ பாருங்கள் எப்படி கேஸ்கேட் ஆச்சு, எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆச்சுங்கிறது இங்கே வருது பாருங்கள். ஸோ பை டீஃபால்ட் இது வந்து யூசர் ஏஜென்ட்னுடைய ஸ்டைல் ஷீட், அதாவது பை டீஃபால்ட் ப்ரௌசராக கொடுக்குற ஸ்டைல் ஷீட்லேருந்து இது இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் க்ரீன் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன், பட் அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் கொடுத்துருந்தாலும் இதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்ததுனால இதை எடுத்துக்கல, ஸ்க்ராச் பண்ணிடுச்சு, பட் இதில் இருக்கிற ஃபான் சைஸை மட்டும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி எனி பர்டிகுலர் இது இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருது? ஸோ இது ஒரு லிஸ்ட் ஐட்டம். ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு டிஸ்பிளே லிஸ்ட் ஐட்டமாக டிஸ்பிளே பண்ணு, டெக்ஸ்டைல் லைன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லி இருக்குது, வேறு எதுவுமே அங்கே அப்ளை ஆகலை, சரிங்களா? ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு எங்கேயாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுங்க, அதனுடைய ஸ்டைல் ஏன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ கீழேருந்து போகுது பாருங்கள், யூசர் ஏஜென்ட், தென் நம்மளுடைய அது எந்த பர்டிகுலர் ஃபைலில் இருந்ததுன்றதும் இங்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்.